வணக்க நேர்களே, நேர்கள் இணைந்திருப்பது மெகா அதிர டிவியோடு. மெகா அதிர டிவியின் நிகழ்ச்சிகள் வரிசையில் தற்போது நாங்கள் பார்த்திருப்பது புரட்டாதி சனிக்கிழமை. துன்பங்கள் விலக விரதமிருந்து பெருமாளை வழிபடுங்கள். தமிழ் மாதங்கள் 12 ஆறாவது மாதமான புரட்டாதிக்கு தனி மகிமை உண்டு. இது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாகும். ஒவ்வொரு மாதத்திலும் விரத நாட்கள் இருந்தாலும் புரட்டாதி முழுவதும் விரத நாட்கள் தான். சனி விரதம், நவராத்திரி விரதம் என தினம் தினம் திருவிழா கோலம்தான். திருமாலை சனிக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் சிறப்பு என்கின்றனர் பெரியோர்கள். அதுவும் புரட்டாதி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது இந்து மதத்தின் மரபு வழியான நம்பிக்கை. புரட்டாதி மாதத்தை ஏமனின் கோரை பற்களுக்குள் ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகின்றது. எம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாதி மாதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வழங்குவது சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் விரதம் கடைபிடிப்பது நல்லது. அப்படி விரதத்தினை மேற்கொள்ள முடியாதவர்கள் புரட்டாதி சனிக்கிழமைகளில் அவரவர் குடும்ப வழக்கப்படி மாவிளக்கு ஏற்றி பெருமாளுக்கு பூசை செய்து வழிபட்டு முடிந்தளவு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும். சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான். இதில் புரட்டாதி மாத சனிக்கிழமைகளுக்கென ஒரு விசேஷம் இருக்கின்றது. புரட்டாதி சனிக்கிழமைகளில் தான் சனி பகவான் அவதரித்தார். அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமானை வழங்குவது வழக்கத்தில் வந்தது. பெருமாள் கோயில்களில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது திருப்பதி வெங்கடாசபதி கோவில். புரட்டாதி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் என்றால் புரட்டாதி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாதிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார். அதன் காரணமாக சனி பகவானால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வழங்குவது மரபாகிவிட்டது. இதற்காகத்தான் புரட்டாதி சனி விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடித்து வருகின்றனர். எனவே நேர்களே, நாமும் புரட்டாதி சனி விரதம் இருந்து உமது துன்பங்கள் விலக பெருமாளை வழிபடுவோம். இத்துடன் மெகா அதிர டிவியின் புரட்டாதி சனி பற்றிய நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எமது சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.